சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சிருவோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சோல்ட் அவுட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் என்னுடைய கடமைக்கு இன்னொரு வாட்டியும் சொல்லிடுறேன். சிங்கிள்டி யூடியூப் சேனலில் போடப்பட்ட லவ் ப்ரப்போசல் ப்ராங்க், 100% ஃபேக் ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸில் ஆதாரத்துடன் நிரூபிச்சிருந்தாங்க. இப்போ அதனைத் தொடர்ந்து அந்த யூடியூபர்ஸுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுற விதமாக சிங்கிள் டி யூடியூப் சேனலில் நேற்று ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவுக்கு நம்ம இன்னைக்கு ரிப்ளை பண்ண போகிறோம். கீழே கமெண்ட்ஸை ஏன் ஆஃப் பண்ணி வச்சுக்கேன்னு கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனை எதனால் டிசபிள் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையால் கழுவி கழுவி ஊற்றிருந்தாங்க. இதை நான் உங்களுக்கு நான் போட விரும்பலை. ரொம்ப கெட்ட வார்த்தைலாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு போட விரும்பலை. நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எதை ஃபீல் பண்ணுறியாம்மா? இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வீடியோ போட்டால் உனக்கு எதுவும் வருத்தமெல்லாம் இல்லை. கேட்டுட்டு தான் பின்னாடி யார் இருக்காங்க, எத்தனை பேர் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு நீ சொல்லணும். என்ன பண்ணுற, எப்படி ஆப்ரேட் பண்ணுற, எத்தனை பேர் இருக்காங்க உங்க கூட, உன்னோட கண்ட்ரோலில் எவ்வளோ பொண்ணுங்க இருக்கு, எல்லாமே எனக்கு தெரியும். இது நியூஸ் சேனல் வரைக்கும் போய் எதுவுமே நம்ம பேரை கெடுத்துட்டு இருக்காங்க. எந்த நியூஸ் சேனலில் போட்டாங்கன்னா இது வரைக்கும் எனக்கு தெரியல. நானும் எல்லா நியூஸ் சேனலையும் தேடி பார்த்துட்டேன். இவங்கள பற்றி போட்ட வீடியோ ஒன்று கூட இல்லை. வணக்கம்பா. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் இருக்கிற தும்போஸ்கோ அப்படிங்கிற ஒரு அன்பு இல்லத்தில் தான் இருக்கும். யூடியூப்லேருந்து நமக்கு ஒரு சின்ன பேமெண்ட் வந்துருக்கேன்பா. யூடியூப்லேருந்து ஒரு பேமெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு இல்லத்துக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிறத சிங்கிள் டிமிச் யூடியூப் சேனல் நோக்கம். இவங்க வந்து 10 பேருக்கு உதவி பண்ணுறாங்களாமா, அதனால் இவங்க எந்த மாதிரி வீடியோ போட்டாலும் நம்ம பார்த்து சப்போர்ட் தான் பண்ணணுமாமா அப்படின்னு இவங்க தாங்க சொல்கிறாங்க. நான் சொல்லலை. விக்ரம் சார் எவ்வளோ பெரிய ஆக்டர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் எந்த அளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டாராக வந்திருக்கான்னு தெரிஞ்சிருக்கும். இவருடைய பையன் துரு விக்ரம் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று பண்ணிடுறான். செம்மையாக தண்ணி அடிச்சுட்டு ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது எழுத்தாப்பில் வரவனை செம்மையாக ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். அந்த ஆக்சிடென்ட் பண்ணவுடனே எல்லா சேனல்ஸ்லேயும் பிரேக்கிங் நியூஸாக போடப்பட்டிருந்தது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கேரளாவில் வந்து வெள்ளம் வருது. அந்த வெள்ளத்துக்கு வந்து விக்ரம் சார் வந்து 25 லட்சம் நிவாரண உதவி தொகை தராரு. அதுக்கப்புறம் இந்த பையன் இவங்க பையன் ஆக்சிடென்ட் பண்ணது வந்து அப்படியே மறைஞ்சிருச்சு. அதை பற்றி யாருமே பேசலை, ஓகேங்களா. அதுக்கப்புறம் விக்ரம் சாரே எல்லா ஊர்லேயும் சிசிடிவி கேமரா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அதுக்கே அவரே அந்த ஆடுலாம் நடிச்சு கொடுத்துருந்தார். அந்த ஆடு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். சிசிடிவி ஒரு மூன்றாவது கண். ஃபைனலாக சிங்கிள் டீம் வச்சு யூடியூப் சேனலில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஃபேக் ப்ராங்க் தான் பண்ணுவோம், நீங்கள் பார்த்து தான் ஆகணும், ஏன்னா நாங்கள் 10 பேருக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் கொடுத்து ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணிட்டாங்கன்னா அவங்க எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம்.